போச்சு. இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் கொலை செய்தான். அவ்வளவு தீய சக்தியா இருக்கிறவங்களை எதிர்த்து நீங்க ஏன் பிரச்சாரம் பண்ணுவது இல்லை என்று ஒரு நல்ல ஒரு கேள்வி. பொதுவாக நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சாரம் செய்வது வந்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை வந்து இந்து மதத்தில் பிறந்தார்களே அவங்க செய்யும் பொழுது அதை ஒரு விதமா எடுத்துக்கொள்வார்கள். இதே பிரச்சாரத்தை வேற ஒரு மதத்துக்காரங்க போய் செய்யும் பொழுது இந்த நாதுராம் கோட்சே என்ன திட்டத்தை வந்து திட்டத்துக்கு பச்சை குத்துனானோ அதை செஞ்சு காட்டி விடுவார்கள். அதை எப்படின்னு கேட்டா ஒரு முஸ்லீம் போய் அந்த மாதிரி உங்கள்ட்ட அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னவுடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர் சுட்டி காட்டின அந்த தீய சக்திகள் எல்லா சாதியும் தூண்டி விடுவாங்க. துளுக்கனுக்கு இங்க என்ன வேலை, நம்ம மதத்தில் வந்து பண்றானா இவன், எட்டுக்கு அருவாளை எட்டு கம்ப அப்படின்னு வந்தார்களே. ஆனால் அந்த கோட்சே என்னத்தை ஆசைப்பட்டானோ அது நிறைவேறி போய்விடும். அப்ப வந்து நீங்க அந்த மதத்திலே இருக்கு திராவிட கழகம் பகுத்தறிவாதிகள்லாம் வந்து அவன் நீங்க இந்துக்கள் இல்ல நினைச்சாலும் அந்த மதத்தில் பிறந்தவங்க, உங்க உரிமை உங்களுக்கு மறுக்க முடியாது. நான் அதுல உள்ள வந்தாண்டா, நான் பிறந்த மதத்தில் உள்ளதை நான் கேட்கிறேன்டா அப்படின்னு சொன்னா அவங்களால ஒண்ணு எதிர்க்க முடியாது. உங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்து மக்களை தூண்டி விட முடியாது. எங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களை தூண்டி விட்டுருவாங்களா இல்லையா, நல்லிணம் கட்டுமா இல்லையா, தூண்டி விட ஆள் நம்பர் கம்மியா இருந்தாலும் இது எடுபடும். இவங்களுக்கு என்ன பாய்மார்களுக்கு இதுல என்ன வேலை, நம்ம மதத்தில் ஆயிரம் இருக்கு அதையும் இவன் கேட்கறான் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர அதில் உள்ள நியாயங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் கலவர பூமியா போச்சுன்னு வைங்க, இப்ப நல்லிணக்கத்தோட நம்ம வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் எல்லாரோடையும். நீங்க சொல்ற இந்த தீய சக்தியில் இருப்பது எங்களுக்கு தெரிகிறது. அவங்கள வந்து நாங்க இந்த மாதிரியான உள் விவகாரத்துல மத விவகாரங்கள்ல நுழைந்து இந்த மாதிரி சபையில சொல்லலாம், எல்லாம் புரிந்து கொண்டு எதை வேண்டாலும் விமர்சிக்க தயாருங்கிறவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. புது இடங்கள் அப்படிப்பட்ட இடம் இல்ல. அதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா, சமூகம் கட்டக்கூடாது, கலவரம் ஆயிடக்கூடாது, வட மாநிலங்கள் மாதிரி தமிழ் மாநிலம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அது மாதிரியான உள் விவகாரங்கள்ல இது மாதிரி கேட்கிறவங்களுக்கு சொல்வதும் அதுக்குரிய அரங்கத்துல சொல்வதும் பொது மேடைகள்ல சொல்லி புரியாத மக்களை தலித்துகளை கூட தூண்டி விட்டுருவாங்க. அவங்களுக்கு உசுப்பி விட்டா போதும், அவன் வேற நம்ம வேறன்னு கிளப்பி விட்டா போதும், எல்லாரும் அருவாகத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. திராவிட கழகத்துக்காரங்க மட்டும்தான் ஒதுங்கி நிற்பாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. அதை நாங்க எங்க மக்களவுடைய பாதுகாப்பை நாங்க பாக்கணும். நாங்க சிறுபான்மையா இருக்கிறோம், என்ன பிரச்சனை வந்தாலும் சிறுபான்மைக்கு தான் பாதிப்பு அதிகமாயிரும். அதனால வந்து அது வர வேணாம், நம்ம அதுல தலையிட வேணாம், நம்ம வாட்டுக்கு நம்ம மக்களுக்கு சீர்திருத்தம் அப்படின்னு பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து நான் ஒரு பாப்பாத்தின்னு சொன்ன ஜெயலலிதாவை நாங்கள் ஆதரிப்பதாக ஒன்னு சொன்னீங்க, நாங்கள் ஆதரிக்கலாம் கிடையாது. நாங்க தான் இந்த இந்த ஒரு வருஷத்துல கூட ஜெயலலிதாவுக்கு எதிராக அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கிறோம். நான் எங்க நிலைப்பாடு எப்படின்னு கேட்டா, ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அதிமுகவை ஆதரிக்க மாட்டோம், காங்கிரஸையும் ஆதரிக்க மாட்டோம். தேர்தலுக்கு தேர்தல் ஒரு கோரிக்கை வைப்போம், அந்த கோரிக்கை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்கள ஆதரிச்சுக்குவோம் அந்த தேர்தலுக்கு மட்டும். இடஒதுக்கீடு என்ன கோரிக்கை வச்சு கமிஷன் போட சொன்னோம், ஜெயலலிதா கமிஷன் போட்டாங்க, உடனே ஆதரிச்சோம். இப்ப கருணாநிதி இடஒதுக்கீடு சட்டம் போட்டாரு, உங்களை தான் அடுத்து ஆதரிப்போம் எழுதிய கொடுத்துட்டு வந்தோம். ஒரு ஒரு தேர்தல் இப்ப நிறைவேற்றல, அதை கண்டிச்சு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோ கருணாநிதி யார் பக்கமும் அரசியல் சிறுபான்மை பிரிவா மாற மாட்டோம், நிரந்தரமான ஆதரவாகவும் இருக்க மாட்டோம். தேர்தல் ஆதரவு தேர்தலோடு போச்சு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்குமே தவிர, ஜெயலலிதாவுடைய இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய ஆலோசனை கூட்டங்கள்லயோ அவங்களுடைய போராட்டங்கள்லயோ அவங்களுடைய அனைத்து கட்சி கூட்டங்களையும் நாங்கள் கலந்து கொண்டதே கிடையாது. அது மாதிரி இப்ப நரேந்திர மோடி வந்தாரு, அவருக்கு விருந்து வச்சாங்க, அதை கண்டிச்சு நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதும். அதுல கூட்டணி இருந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்போமா, கருணாநிதி எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஜெயலலிதா யார் மேலேயும் ஆட்கள் மேல எங்களுக்கு குரோதம் கிடையாது, ஜெயலலிதா மேல எங்களுக்கு வெறுப்பு கிடையாது, கருணாநிதி மேல வெறுப்பு கிடையாது, சோனியா மேல எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. நல்லது செய்யறாங்களா ஆதரிச்சிருவோம், கெட்டது செஞ்சாங்களா கண்டிப்போம். இந்த ஒரு பாலிசி மட்டும்தான் தௌஹீத் ஜமாத்துக்கு இருக்கே தவிர நாங்க ஜெயலலிதா ஆதரவு நிலைங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்திலையும் எடுத்தது கிடையாது. அதுக்கு முந்தின தேர்தலில் திமுக ஆதரிச்சமே அது அந்த தேர்தலுக்கு மட்டும்தான், ஒட்டுமொத்தமான ஆதரவு கிடையாது. மொழி மாற்றம் செஞ்சாலும் மொழி வந்து அர்த்தம் வந்து ஒண்ணுதாங்க. அப்படி இருக்கும் போது வெவ்வேறு ஊர்களை வந்து
வழிபாட்டு முறைகளும் வேறையா இருக்கு. ஒருத்தர் நீண்ட தொழுகிறாங்க, ஒருத்தர் மண்டி தொழுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? தொழுகிற முறை வேறுபடுது. சரி, அப்புறம் மூட நம்பிக்கை இந்த மோதினார்கள் வந்து தாயத்து கட்டுறது அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அது அஜரத்து வந்து கண்டு காணாம இருக்கிறாங்க, அது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு உங்களுடைய சார் சார், அதாவது மூட நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து உலகத்திலே முத முதல்ல தீவிரமா எதிர்த்தது இஸ்லாம் என்று சொல்லலாம். இஸ்லாத்துல தாயத்து போடுறதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகத்திட்ட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு ஒருத்தர் வர்றாரு, நூல் முடிஞ்சிருக்கிறாரு, உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, முத வெட்டி எரிஞ்சிட்டு வா. அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துல போல்டா நின்றாங்க. நல்ல நாள் பாக்குறது, கெட்ட நாள் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, மந்திரிச்சு கொடுக்கறது, தண்ணி ஓதி கொடுக்கறது, இது எல்லாமே அஜர்த்துமார்கள் பொழப்புக்காக செய்யறாங்களே தவிர குர்ஆன்ல அதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் இதை அனுமதிக்கல. நாங்க இதை எதிர்த்து கடுமையான பிரச்சாரம் பண்ற காரணத்தினால எங்க சமுதாய மக்களால் பல இடங்கள் ஆட்டி போத வெட்டு குத்தெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அறுவாள் நாளையில மேடையில் வந்து வெட்டி எங்க சமுதாய மக்களை தர்காவுக்கு முன்னாடி தர்காவில் ஏமாத்துறாங்கல்ல, உண்டியல் வச்சு அது மாதிரிலாம், அதெல்லாம் கண்டிச்சு பேசி நாங்க தர்காவில் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நாகூர்ல அடி வாங்கியிருக்கிறோம், முத்துப்பேட்டையில் அடி வாங்கியிருக்கிறோம். அதனால முஸ்லீம்கள் சில தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க எவ்வளவு கடுமையா எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்த்து, இப்ப நீங்க உதாரணமா திராவிட பெரியார் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 70 வருஷமாவது பிரச்சாரத்தில் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அவருடைய வயசை பார்த்தோம்னா ஒரு 70 ஆண்டுகளாவது பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. 70 ஆண்டு பிரச்சாரம் பண்ணி கூட அந்த இந்து சமூகத்திலிருந்து அவரால் வந்து 1% பேரை கூட, சின்ன நம்பர்ல தான் இருக்கிறீங்க, அதிகமான பேரை வந்து இன்னும் வந்து புரிந்து கொள்ள முடியல. அப்ப நாங்க வந்து ஒரு 80களில் தான் நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வந்து 2008 பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட மெசேஜ் கொண்டு போய் ஒரு 40% பேர் இன்னைக்கு மாற்றப்பட்டாங்க. 1980களில் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருந்ததோ, ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னு என்னென்ன மாவிளை தோரணம் கட்டுறது, ஆரத்தி எடுக்கிறது, என்னென்ன மூட நம்பிக்கை இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்து ஒழிச்சு அதெல்லாம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடியவர்களை 40% முஸ்லீம்களை நாங்கள் வந்து இன்னைக்கு வென்றெடுத்திருக்கிறோம்னா எங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெட்டு குத்து எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். அட்டி ஓத்த பள்ளிவாசலுக்கெல்லாம் எங்களை வரக்கூடாதுமாங்க, போய்கிட்டே திருப்பி திருப்பி சொல்லுவோம். சொல்லி சொல்லி அந்த உறுதிப்பாட்டின் காரணமாக நிறைய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால மூட நம்பிக்கையை செய்யறது அஜர்த்துமார்கள் செய்யறது வந்து அது வந்து ஃப்ராடு பண்றாங்க. மத குருமார்கள் மற்ற மத குருமார்களை காப்பி அடித்து இவங்க செய்யறாங்க. திதி தவசம் அவங்க செஞ்சா இவங்க பாத்தியா கத்தம்னு செய்யற இதெல்லாம் நாங்க எதிர்த்து கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். அதனால இன்னும் நாங்க போராடுவோம். இது ஒரு விதம். தொழுகிற முறை வித்தியாசமா இருக்குங்கிறீங்கல்ல, அதுக்கு கூட காரணம் என்னன்னு சொன்னா நாங்க சொல்லுகிறோம் நபிகள் நாயகம் தொழுதபடி தொழுங்கள் அப்படிங்கிறோம். ஏன் இப்படி சொல்றோம்னு கேட்டா அவங்க சென்னபடி எல்லாத்தையும் செஞ்சுட்டா மூட நம்பிக்கை இருக்காது, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க அப்பம் பாட்டம் தொழுத மாதிரி தான் தொழுவோங்கிறாங்க. சண்டையை எங்களுக்கு அவங்களுக்கு தான். நபிகள் நாயகம் தொழுதபடி தான் தொழ வேண்டும் என்று நாங்க சொல்றோம். இந்த அருக்கு ஆதாரம் எடுத்து காட்டுறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க முன்னோர்கள் இப்படித்தான் தொழுதாங்க, இப்படி நபிகள் நாயகம் தொழுதது இல்லைங்க நாங்க சொல்றோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. இதுதான் பஞ்சாயத்து. அப்ப நபிகள் நாயகம் சொன்ன வழிக்கு மக்களை திருப்பி விட்டோம் சொன்னா தொழுக முறையில நீங்க சொன்ன மாற்றம் வந்துவிடும், மூட நம்பிக்கைலாம் ஒளிஞ்சிரும். அதுக்காகத்தான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். வர்ற மே மாசம் 10, 11, 2 ரெண்டு நாள் வந்து தஞ்சையில வல்லம்ங்கிற பகுதியில் ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம். இந்த கொள்கையை 100% ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் வந்து குழுமக்கூடிய மாநாடு. அந்த மாநாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவு பண்ணிருக்கோம்னு பாப்பீங்க. மாநாடு ஒரு சொற்பொழிவு அல்ல, மாநாடுல ஏராளமான கண்காட்சிகள் இருக்கும். கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமான இடத்துல அறிவியல் கண்காட்சி, மூட நம்பிக்கை ஒழிப்பு கண்காட்சி, கல்வி வழிகாட்டி கண்காட்சி, முதலீட்டாளர்கள் தொழில் செய்வதற்கு வழிகாட்டக்கூடிய கண்காட்சி. 50,000 வச்சுக்கிட்டு மாசம் 10,000 சம்பாதிக்கலாம், அதுக்கு வா வழிகாட்டணும். அதுக்குரிய நிபுணர்களை வச்சு இப்படி எல்லாத்திலையுமே முஸ்லீம்களை மேம்படுத்துவதற்காக நாங்க நடத்துறோம். மற்றவங்களும் இதை அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டு வந்தால் வரலாம், எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. ஆனால் அந்த எதுக்கு நாங்க சொல்றோம்னு கேட்டா இந்த மூட நம்பிக்கையிலிருந்து நாங்கள் நிச்சயம் எங்க மக்களை மீட்டெடுப்போம். நீங்க சொல்லக்கூடிய நிலை இருக்காது. ஒரு 10 வருஷத்துல மூட நம்பிக்கை இல்லாத 100% இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு எங்களை முழுசா நாங்க அர்ப்பணிச்சு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அபந்தர பேச்சாளர்கள் இருக்கிறோம் நாங்க. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் 100 ஊர்ல 3 ஊர்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம்.
இப்படி தினசரி மூன்றுக்கு குறையாத பிரச்சார கூட்டங்கள் வாயிலாக மக்கள்கிட்ட மெசேஜ் போய்கொண்டே இருக்கிறது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். சரியா? பாடுபடும். எல்லாரும் இழைக்கிறோம். மாநாடு சொல்லுங்க, சொல்றாங்க சொல்லுங்க. ரொம்ப நிறைந்த அளவில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்டீர்கள். மனிதர் என்ற முறையில் எங்களுடைய உரைகளில் பயணித்த சொற்கள் உங்களை புண்படுத்தியிருக்கலாம், அல்லது இந்த மண்டபத்தில் செய்யப்பட்டிருக்கிற வசதிகளில் உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கலாம். இது போன்ற ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இறைவனுக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டு நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமா. நன்றி.